இன்னைக்கு மக்களை குடிக்காதீங்கன்னு சொல்ல போறது இல்லைங்க. டாஸ்மாக மூடணும், அதுல மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். கள்ளு கடைகளை திறப்போம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். இப்ப என்ன அண்ணாமலை சீமான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படியா, இல்ல சீமான் அண்ணாமலையோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க வந்து தனி கப்பற்படை அனுப்புவோம், நாங்க நெய்தல் படை அனுப்புவோம், அப்படிலாம் பேசல. நாங்கள் சயின்டிபிக்கா லீகலா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம், அது நடக்கும் என்று நம்புகின்றோம், அது தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இவங்களே பதாவரி பிரச்சனையை உருவாக்குவாங்க, இவங்களே மகசூலை குறைப்பாங்க, இவங்களே ரேஷன் கடையில மத்திய அரசு அனுப்பி வைக்கக்கூடிய 10-10 கிலோ குறைச்சாங்கன்னா என்ன நியாயம் பண்ண, தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய கிள்ளி வைப்பாங்க, அழுவ ஆரம்பிச்சுன்னா அடுத்து திரும்ப வந்து தொட்டில் ஆட்டுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய கிள்ளி வைப்பாங்க, அழுவ ஆரம்பிச்சுன்னா அடுத்து திரும்ப வந்து தொட்டில் ஆட்டுவாங்க. இது வந்து பொள்ளாச்சியில தேங்காய் நார் காயர் அதுக்கு இந்த பிரச்சனை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தவுடன் அதுக்கு தீர்வு கிடைச்சது. இன்னைக்கு தடாகத்தினுடைய செங்கல் பிரச்சனையும் அதே தான், அதனால் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். இந்த தீர்வையும் கூட நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். மத்திய அரசு சார்பாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, மாநில அரசு அவர்களாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்று. அது மட்டும் இல்ல, தடாகம் பகுதி பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல வாலிபால் பிளேயர் உருவான ஒரு பகுதி. ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இங்க விளையாடக்கூடிய வசதிகள் கூட இல்ல, ஒரு விளையாட்டு மைதானம் கூட இல்ல. அதற்கும் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய கேலோ இந்தியா அதனுடைய நோக்கமே கிராமப்புறத்திலிருந்து இளைஞர்கள் விளையாட்டு போட்டியில விளையாடி விளையாடி தேசிய அளவுல வரணும், அதன் பிறகு ஒலிம்பிக்ஸ்க்கு போகணும். இலங்கை அரசு வந்து இந்திய அரசு வந்து இதுவரைக்கும் எந்த மாதிரி எங்களுக்கு எந்த தகவலும் வரல, கச்சத்தீவு தொடர்பா எந்த ஒரு கோரிக்கை மனுவுமே எதுவுமே வரல. யாருக்கண்ணா இலங்கையில இருந்து கரெக்டுங்கண்ணா, இப்பதானே இல்ல மத்திய அரசு சார்பில் தொடர்பா அடுத்த என்ன நடவடிக்கை இருக்கு அண்ணா? ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 2014 சுப்ரீம் கோர்ட்ல நம்முடைய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரட்டோகி அந்த மாதிரி நிறைய அப்பவே டிஸ்கஷன் எல்லாம் போயிருக்குங்கண்ணா, அரசனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும், 2015 அரசனுடைய அஃபிடவிட் எல்லாம். ஆனா இன்னைக்கு தான் இந்த புது இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக இந்த புது இன்ஃபர்மேஷன் கிளாசிஃபைட் ஆகிருந்த இன்ஃபர்மேஷன், இது சில நபர்களுக்கு மட்டும் தெரிந்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா கச்சத்தீவு பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்டே குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர், 3 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் அவங்க பேசினாங்க, அப்ப எல்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க. இன்னைக்கு தான் முதன் முதலாக இந்த இன்ஃபர்மேஷன்ல வெளியே வந்த பிறகு இன்னைக்கு நாம 2-3 கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம் நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்ப Article 6 இருந்துச்சு, கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட Article 6 என்ன சொல்லுச்சுன்னா, இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம் இருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு, அதையும் கூட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி Article 6 எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் கேட்பது உடனடியா இதற்கு தீர்வு கொடுக்கணும். தீர்வு கொடுப்பதற்கு முன்பு 2 நாடுகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம கச்சத்தீவை கொடுத்தோம், இலங்கையில இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. இந்தியாவுடைய வேறு வேறு காலகட்டத்தில் இதே காங்கிரஸ் காலகட்டத்தில் நிறைய பவுண்டரி சொல்யூஷனுக்கு தீர்வு கொடுத்த பொழுது நாம ஒன்று கொடுப்போம் அவங்க ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் கச்சத்தீவை பொறுத்தவரை நாம மட்டும்தான் கொடுத்துருக்கோம், நமக்கு ரெசிப்ரோக்கல் எதுவுமே இல்லை. அப்ப நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை திரும்ப பயன்படுத்துவதற்கு அனுமதியா, அல்லது நம்முடைய மீனவர்கள் அந்த பகுதியில போய் ஆழ்கடல்ல மீன் பிடிப்பதற்கு லைசன்சிங் அரேஞ்ச்மெண்டா, இதையெல்லாம் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, ஜெய்சங்கர் அவர்களே உள்ள வந்திருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அதே நேரத்தில் 2 அரசுகள் பேசி முடிவெடுக்க வேண்டிய தருணம். இன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் எல்லா கோணத்திலும் அணுகப் போகின்றோம் என்று. அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் டெபாசிட் கிடைக்காது, அது யாரா இருந்தாலும் கிடைக்காது அப்படின்னு சீமான் மறுபடியும் ஒரு குற்றம் சொல்லிட்டாங்க. சீமான் அண்ணனுக்கு இன்னொன்னு சொல்லி, சீமான் அண்ணனுக்கு சின்னம் இல்ல, ஓட்டும் இல்ல. இப்ப அண்ணாமலை மேல சீமான் அண்ணன் உட்கார்ந்துட்டார். இப்ப என்ன அண்ணாமலை சீமான் அண்ண ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படியா, இல்ல சீமான் அண்ணா அண்ணாமலோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அண்ணாமலை என்னோட ஸ்லீப்பர் செல்லு சொல்லி சீமான் சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் எல்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு களத்துல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது, நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது. மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போறாங்க, ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீமான பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசதான் செய்வாங்க, அதான் பெருசா கட்டுக்காதீங்க. கச்சத்தீவு விவகாரத்துல 10 ஆண்டுகளா பாஜக ஆட்சியில இருக்கு, அதோட ஆவணங்கள் வந்து பெறுவதற்கு RTI அவசியம் அண்ணா. கரெக்ட், இதை நாங்கள் இப்பதான் தீவிரப்படுத்தி இருக்கோம். உண்மையை சொல்லணும் நாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டுல 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் நாங்கள் சொல்லி இருந்தோம், கச்சத்தீவு நமக்கு வேண்டும், எங்களுடைய அபிஷியல் நிலைப்பாடு. அதன் பிறகு ஒரு வேலையை செய்யறோம். ஏன்னா கச்சத்தீவு எதுக்கு வேணும்னா, நமக்கு ஏதோ ஒரு லேண்ட் மாஸ் வேணும், ஒரு நிலம் வேணும், அதுக்காக கச்சத்தீவு வேணும்னு இல்லை. ஆனா இந்தியாட்டு இல்லாத நிலப்பரப்பா அந்த சில கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுக்க போது அது நோக்கம் கிடையாதுண்ணா. கச்சத்தீவு ஏன் வேண்டும் என்றால்,
தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை அப்பத்தான் தீர்க்க முடியவே தீர்க்கவே முடியாது. இலங்கைக்கு 3 முறை நான் சென்றிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில இலங்கையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்கட்சி நண்பர்களை சந்திச்சு பேசியிருக்கேன். இதெல்லாம் இந்த 3 ஆண்டு பயணத்துல அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதற்கு தீர்வு ஒருவேளை இலங்கை அரசிட்ட பேசி ஒரு 10,000 பேருக்கு தினமும் ஃபிஷிங் ஃபிக்ஸிங் லைசன்ஸ் வாங்குவோமா, ஆப்ஷன் 1, இல்லை கச்சத்தீவுல திரும்ப நம்முடைய தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி வாங்குவோமா, ஆப்ஷன் 2, இல்லை கச்சத்தீவியை திரும்ப கேட்போமா, ஆப்ஷன் 3. இதையெல்லாம் இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து அதன் பிறகு ஜெய்சங்கர்ஜியை சந்திச்சு பேசி இன்னைக்கு ஒரு நிலைப்பாடுன்னா இது எப்படி கொடுத்தாங்க, என்ன மர்மம்? ஆனால் நீங்க பாருங்க, 3 ஆண்டுகளாக நாங்க கன்சிஸ்டன்டா இருக்கோம். என்னுடைய நிலைப்பாடுல எந்த மாற்றம் இல்லை. இதற்கு முன்னாடி கச்சத்தீவு பத்தி யாரு பேசினாங்கன்னா 2019 பேசினாங்களா, 2016 பேசினாங்களா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டெக்னிக்கலா சயின்டிபிக்கா லீகலா பேசுறோம். இல்ல நாங்க வந்து தனி கப்பற்படை அனுப்புவோம், நாங்க நெய்தல் படை அனுப்புவோம், அப்படிலாம் பேசல. நாங்கள் சயின்டிபிக்கா லீகலா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம், அது நடக்கும் என்று நம்புகின்றோம், அது தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். சார், ரேஷன் விவகாரம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம், ஒரு புழுகு முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக தலைவர் சுப்பிரமணிய சாமி ஒரு விமர்சனம். கோவம் வரத்தானே செய்யும், எல்லாத்துக்கும் கோவம் வரத்தானே செய்யும். இத்தனை காலமா அவங்க என்னென்ன பண்ணாங்க, நாங்க வெளியே கொண்டு வந்திருக்கோம்ல 1974 பிறகு, 26, இன்னைக்கு ஒரு 46, 50 வருஷம், 50 வருஷத்துக்கு பிறகு முதன் முதலா மக்களுக்கு தெரியுது, ஓ மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, அதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கலாம், இத்தனை நாள் ஏன் செய்யல, அந்த ஆட்டி அவங்க போடல. அதே கேள்வி நான் கேட்கறேன், அரசியல் கட்சிகள் பேசுறாங்கல்ல, ஒரு தனி மனிதனாக ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க ஏன் பயன்படுத்தல, அது எக்ஸாக்டா கேட்கணும். ஆர்டிஐல என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்கணும். 1968 இன்னொன்னு ஆர்டிஐல கேட்டிருக்காங்க, அது கொடுப்பாங்கன்னு நம்புறோம். இந்திரா காந்தி அவர்களும் சனநாயக் அவர்களும் 1968 என்ன பேசினாங்க, 74 என்ன பேசினாங்க, அதை இத்தனை காலமாக செய்ய தவறியவர்கள் நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்று தெரிந்த பிறகு என் மீது பாய்வது என்னென்ன நியாயம்? ஐ எம் ஜஸ்ட் அ மெசஞ்சர், நானும் உங்களை போல ஒரு செய்தியாளர் தான். கச்சத்தீவு விஷயம்ல என்ன நடக்குதுன்னு உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன், என் மீது பாய்ச்சல் காட்டுவதில் என்ன நியாயம் இருக்குன்னு தான் நான் கேட்டேன். உங்க கட்சி தலைவரே உங்க மேல பாய்றாரு, அது எங்க கட்சி தலைவர் கிடையாது இல்லனே. அவர் வந்து தொடர்ந்து கடந்த 5 ஆண்டு காலமா கட்சியில எந்த பொறுப்புல இருக்காரு, வெற்றியில இருக்காரு, பொறுப்பில்லைன்னு இருக்காரு, மோடிஜியை திட்டிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் சுப்பிரமணிய சாமி ஐயா யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். வயதுக்காக மரியாதை கொடுத்து திரும்ப பேசாமல் இருக்கின்றேன். காரணம், நம்முடைய சமுதாயத்துல பெரியவங்கள் தவறு செய்தாலும் கூட அதை நாம் கண்டுகொள்ளாமல் செல்வதுதான் நலம் என்பது நான் விரும்புகிறேன். 10 கிலோ அரிசி கம்மி பண்ணியிருக்காங்க, 20 கிலோ கொடுக்கறவங்களுக்கு 10 கிலோவும், 35 கிலோ கொடுக்கறவங்க 10 கிலோ, சராசரியா 10 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. நாம குறைக்கலீங்கன்னா நம்முடைய ஆஃப் டேக் வேல்யூ நம்ம குறைக்கல. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்தோதயா யோஜனா குறிப்பாக ஏழைகளும் ஏழை 35 கிலோ தான் இருக்கு, நாம குறைக்கலாம். இவங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க புரிஞ்சுக்கணும், காவேரியில தண்ணீர் குறைந்த பிறகு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய டெல்டா பகுதியினுடைய ஆஃப் டேக் மட்டுமே 8.5 லட்சம் டன்ல இருந்து 5.5 லட்சம் டன்னுக்கு வந்திருக்கு. இவங்க பண்ண காமெடினால, இந்தி கூட்டணி காமெடினால 3 லட்சம் டன் நெல் மகசூல் குறைந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட பேலன்ஸ் பண்ணி மத்திய அரசு வேற இடத்துல இருந்து கொடுக்கும். எனக்கு இவங்களே காவிரி பிரச்சனையை உருவாக்குவாங்க, இவங்களே மகசூலை குறைப்பாங்க, இவங்களே ரேஷன் கடையில மத்திய அரசு அனுப்பி வைக்கக்கூடிய 10-10 கிலோவும் குறைச்சாங்கன்னு என்ன நியாயம் பண்ண? இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2024 தேர்தலில் பேசுவாங்க. டாஸ்மாக் வந்து அகற்றணும்னு சொல்லியிருக்கீங்க முற்றிலும் தமிழ்நாட்டில். அதே சமயம் வந்து கள்ளுக்கடை திறப்பதுக்கு வந்து குடிப்பதை வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஐயா, அது ஒரு ஜனநாயகங்கண்ணா, அது வந்து யாரையும் வந்து குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா. இல்லைங்கண்ணா, கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என்று 317 பக்க வெள்ளை அறிக்கையே ஆளுநர்கிட்ட கொடுத்து 2.5 வருஷம் ஆகுது. அதனுடைய காப்பி பிஜேபி வெப்சைட்ல இருக்கு. கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதை உறக்கமா சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கு மக்களை குடிக்காதீங்கன்னு சொல்ல போறது இல்லைங்கண்ணா. டாஸ்மாக மூடணும், அத மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களுடைய கையை காலை போட்டி குடிக்காதீங்க அப்படி சொல்ல முடியும். டாஸ்மாக கேடு, காரணம் அதுல வரக்கூடிய பணம் ஒரு கட்சி சார்ந்து அரசியல்வாதிகள் சார்ந்து போகுது. அதுல வரக்கூடிய சாராயத்தை குடிச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகணும், குடல் வெந்து. அதனால் நாங்கள் சொல்வது கள்ளுக்கடைகளை திறக்கிறோம், விவசாயிகளுக்கு அதன் மூலமாக பலன் இருக்க வேண்டும் என்பதுல கன்சிஸ்டன்டா இருக்கும்னா நண்பர்களுக்கு என்னுடைய அறிவுரை கூட, இங்க பிஜேபி வெப்சைட்ல போய் டாஸ்மாக் வெள்ளை அறிக்கை அல்ல கள்ளுக்கடை திறப்ப பத்தி நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த ஆர்டி அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்க பெயர்கள் வந்து அந்த மாதிரி அதிகாரிகளே இல்ல ஒரு நிமிஷம்ண்ணா. இப்ப ஆர்டிஐல அபிஷியலா நான் கொடுத்து வாங்கியிருக்கேன், எம்இல கொடுத்து. அதனால இதை பச்சை பையன்னு சொல்றவங்களை எங்கிட்ட டிபேட்டுக்கு வர சொல்லணும்.
ஏன்னா இதுல யார் நான் சம்பந்தப்பட்ட மனிதன், நான் தனிநபர், ஒரு இந்திய குடிமகன், நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். சம்பந்தப்பட்டவர்கள் எங்கிட்ட பேசிட்டோம், இல்லை இல்லவே இல்லை. எப்படி இந்த டாக்குமெண்ட்டை நாங்களே உட்காந்து டைப் படிச்சு உருவாக்கணும்? கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்டை ஆர்டிஐ மூலமாக, ஒரிஜினல் டாக்குமெண்ட் நேற்று கூட உங்களுக்கு காமிச்சேன், எந்த அதிகாரி கையெழுத்து போட்டாங்க, எந்த செக்ஷன்ல போட்டாங்க, எந்த சீஃப் செக்ரட்டரி வந்து பேசினாங்க, ஃபைல் நோட்டை யார் போட்டாங்க, இதை எப்படி மறுக்கிறாங்க? இன்னைக்கு திமுகவுனுடைய பதில் தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கலைஞர் கருணாநிதி அள்ளி பேசவே இல்லைன்னு யாரும் சொல்லல, டாக்குமெண்ட் யாரு கொடுத்தாங்கன்னு தான் கேட்கறாங்க. இதுல இருந்தே தெரியவில்லையா திமுகவுடைய பச்சை போய்?